So now we see part 373. June 2016 public questions. பொது தேர்வுல வந்த கேள்விகள் எல்லாமே பாக்குறோம். 34th question. ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் நான்காவது மற்றும் ஏழாவது உறுப்புகள் முறையே 54 and 1458 எனில் அந்த தொடர் வரிசையை காண்க. பெருக்கு தொடர் அப்படிங்கிறப்போ ஜிபி. சோ ஜிபியில என்ன உறுப்பு காணும் சூத்திரம்? qn equal to ar power n minus 1. இது என்ன உறுப்பு காணும் சூத்திரம்? ஜிபி. அப்ப என்ன கொடுத்திருக்கு? T4 நான்காவது உறுப்புங்கிறப்ப T4 equal to 54. எப்பவுமே ஃபார்முலாவை இந்த சைடு எழுதணும். ar power 4 minus 1 equal to 54. அந்த ஆன்சர் வந்து இந்த சைடு வரணும். Then formula you are writing this side. Then second ல T7 equal to 1458. T7 formula ல ar power 7 minus 1 equal to 1458. இந்த 7 கரதா n. அதே மாதிரி இங்க 4 இருக்குல்லையா, that is n. So ar cube equal to 54. ar power 6 equal to 1458. அப்ப டிவைட் பண்ணு. ar power 6 by ar cube equal to 1458 by 54. a cancel. இந்த 3 மேல கொண்டு போனீங்கன்னா minus 3 ஆயிரும். So ar cube. So ar cube equal to, if we cancel it is 27. நிறைய டைம் கிளாஸ்ல செஞ்சிருப்பீங்க, நல்லா பிராக்டிஸ் ஆயிருக்கும். So ar cube equal to 27. That means இது நம்ம இங்க ஏ என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா. So ஆர் கியூப் ஈக்குவல் டு 27. So ஆர் ஈக்குவல் டு 3, பிகாஸ் இது வந்து 3 கியூப் அப்படின்னு பவர் வந்து கேன்சல் ஆயிடும். So ஆர் ஈக்குவல் டு 3. Now we want to find the value of a. So ar cube equal to 54. இங்க இருக்கு இல்லையா, இதுல வந்து நம்ம டிவைட் பண்றோம், சப்ஸ்டிட் பண்றோம். So a ஆர் கியூப் நம்ம என்ன வச்சிருக்கிறோம், 27. பெருக்கு தொடர் வரிசை செக் பண்ணி பார்த்துக்கணும். இந்த காமன் ரேஷியோ இல்லையா, பெருக்கு விகிதம், அது வந்து கரெக்டா இருக்கணும். 6 T2 by T1 ஈக்குவல் டு T3 by T2 ஆ இருக்கான்னு கரெக்டா பாத்துக்கணும். இது T2, இது T1, இது T3. சோ T2 by T1 ஈக்குவல் டு T3 by T2. இது கேன்சல் பண்ணினா 3, இத கேன்சல் பண்ணாலும் 3. சோ சின்ஸ் பெருக்கு விகிதம் காமன் ரேஷியோ ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்னு. அண்ட் வி சி ஒன் மோர் டைம். அண்ட் வி சி த நெக்ஸ்ட் ஒன். திஸ் இஸ் மார்க் 2016 33, கொஸ்டின் நம்பர் 33. திஸ் இஸ் வெல் நோன் கொஸ்டின், எவ்ரி ஒன் நோஸ் திஸ். 7 + 77 + 777 எக்ஸெட்ரா என்ற தொடரில் n உறுப்புகளின் கூடுதல் காண்க. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கலாம், திஸ் இஸ் எஸ்என். சோ 777 + 777 எக்ஸெட்ரா n உறுப்புகள் வரை. இதுல 7 வந்து பொதுவா எடுத்துருவோம். அப்ப உள்ள என்ன இருக்கும், 1. ஏன்னா 7னா 1 × 7, இது 11 × 7,
இந்த 111 இன்டு 7. இப்ப இந்த 7 வெளியில எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கு? 1 + 11 தென் 111 பிளஸ் எக்ஸெட்ரா என் உறுப்புகள் வரை. இப்ப இந்த 7 9 வகுத்து 9 பெருக்கிறோம். ஏன்னா ஒரு எண்ணை வந்து மாற்றம் இல்லாம இருக்கணும்னா எதால பெருக்கிறோமோ அதால வகுக்கணும். அப்ப திஸ் இஸ் அன்ஆல்டர்ட் பழையபடி 7 நமக்கு கிடைச்சிடும். தென் 1 + 11 111 எக்ஸெட்ரா என் உறுப்புகள் வரை. அப்ப 7 / 9 இந்த 9 உள்ள கொண்டு போகும். இந்த 9 ஒவ்வொன்றுக்கா உள்ள எடுத்துட்டு போறேன். 9 + 99 = 999 எக்ஸெட்ரா என் உறுப்புகள் வரை. இந்த 9 இருக்கு இல்லையா, இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 10 - 1 தென் 99 100 - 1 999 1000 - 1 ரேக்கெட் வேணும்னு அவசியம் இல்லை பிளஸ் எக்ஸெட்ரா என் உறுப்புகள் வரை. இப்ப அந்த 10 இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்க. சோ 10 100 1000 எக்ஸெட்ரா என் உறுப்புகள் வரை. இந்த -1 - 1 இருக்குல்லையா, அதை அப்படியே காமனா வெளியெடுத்துக்கிது. -1 கம்ப்ளீட்டா வெளியெடுத்துறோம். அப்ப உள்ள என்ன இருக்கு? 1 + 1 + 1 எக்ஸெட்ரா என் உறுப்புகள் வரை. ஏன்னா 1 அப்படின்னா 1 × 1 அப்படின்னு எழுதணும். -1 வெளியில எடுத்துட்டோம். அப்ப -1 வெளியில எடுத்த பிற்பாடு மிச்சம் என்ன இருக்கு? ஒரு 1 இருக்கு. 1 - 1 - 1 எத்தனை வரை? என் உறுப்புகள் வரை எழுதிக்கிறோம். அப்ப திஸ் இஸ் ஈக்வல் டு 7 / 9 1 + 1 + 1 = 3 1 + 1 + 1 = 4 அதே மாதிரி 1 + 1 + 1 எக்ஸெட்ரா என் டைம் அப்படின்னு வந்ததுன்னா என் அப்படின்னு வரும். என் எழுதிக்கிறோம். சோ 7 / 9 எஸ்என் ஃபார்முலா நமக்கு ஜிபி பெருக்கு தொடர். பெருக்கு தொடரில் எஸ்என் ஃபார்முலா a r^(-1) / r - 1 where r = greater than 1 R பவர் என்ன வரும்? T2 / T1 இதை கேன்சல் பண்ணினா 10. இது வந்து கிரேட்டர் தன் 1. சோ 1 விட அதிகமாக இருந்தால் a r^(-1) / r - 1 1 விட குறைவாக இருந்தால் a 1 - r^(-1) / r. சோ நவ யூ சப்ஸ்டிட்யூட் a வோட வேல்யூ 10. a னா முதல் உறுப்பு. முதல் உறுப்பு எவ்வளவு? 10. R என்ன கண்டுபிடிச்சோம்? 10 பவர் n மைனஸ் 1. n தெரியாது, ஆசிட்டிக் வெரைட்டி. எங்கெல்லாம் ஆர் வருதோ அங்க வந்து 10 அப்படின்னு எழுதிடுறேன். மைனஸ் n, என் வந்து தண்ணி போட்டுக்கணும். 10 - 1 = 9. சோ ஃபார் தட் யூ ஆர் ரெடி. சோ 7 / 9 10 - n - 1 / 9 மைனஸ் என் பிராக்கெட் வந்து கரெக்டா நம்ம போட்டுக்கணும். இந்த 9 இந்த கூட நான் உள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா 10 - 7 = 70. சோ 70 - 1 = 81 - 7n / 9. 7 வந்து ரெண்டு பக்கம் எடுத்துட்டு போறோம். இதுக்கு எடுத்துட்டு போறோம், இதுக்கு எடுத்துட்டு வரோம். அதே மாதிரி டினாமினேட்டர் இங்கேயும் எடுத்துட்டு வரோம். இங்க 1 இருக்கு இல்லையா, சோ 1 × 9 = 9 9 × 9 = 81. இதுதான் இந்த கூட்டு கூடுதற்கான மதிப்பு. தேங்க்யூ.